ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில், அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தீங்க, ஜவ்வரிசி பால் பாயாசம் செஞ்சு காட்டுங்கன்னு. இனிமேல் விசேஷங்கள் எல்லாம் வரப்போகுது இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் சட்டு நம்ம ஈஸியாக என்னென்ன அளவுகளோட செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிப்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வகையான பாயாச ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன். அதாவது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம், வெறும் ஜவ்வரிசி மட்டும் போட்டு செய்கிற பாயாசம், வெல்லம் போட்டு செய்கிறது, இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ஜவ்வரிசி சேமியா பாயாசத்துக்கு நமக்கு இன்றைக்கி வறுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு செய்ய போகிற பாயாசத்துக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நைலான் ஜவ்வரிசி பொடிசாக இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்துருக்கிறேன். அரை கப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சுத்தமான துணியில் தொடச்சிட்டு நான் சேர்த்துருக்குறேங்க. வேணும்னா நீங்கள் கழுவிட்டும் போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் மாவு ஜவ்வரிசி அப்படின்னா நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் செஞ்சால் தான் மாவு ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். இப்போ இந்த நெய்யிலேயே நல்லா பொறிஞ்சு வர மாதிரி இதை வறுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நிறம் மாறி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாதி பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் சேமியா சேர்த்துக்கப்புறம். சேமியா நான் வறுத்த சேமியா 1/3 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் இந்த சமயம் போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ஜவ்வரிசி பொறிஞ்சிருச்சு, சேமியா ஆல்ரெடி வறுப்பட்டது தான். லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் வேக வைக்கிறதுக்காக தண்ணி 2-2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிறகு நம்ம பாயாசத்துக்கு பால் சேர்க்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டோம்னா நமக்கு ரிச்சாக க்ரீமியாக இருக்காது பாயாசம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வறுத்ததுக்கு அதுக்கும் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ இந்த ஜவ்வரிசி சேமியா வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த பாயாசத்துக்கு ஏற்ற பாலையும் நம்ம காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி பாயாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பாலாக காய்ச்சிருக்கிறேன். நம்ம இந்தியாவில் ஆரஞ்சு கலர் ஆவின் பேக்கெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்திங்கன்னா பாயாசம் டேஸ்ட் ரொம்ப நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை காய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணால் போதும். இப்போ இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த காய்ச்சின பாலை ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சேமியா ஜவ்வரிசி அது ஒரு 3/4 வெந்துக்கிட்டு இருக்கோம், அந்த சமயத்தில் இந்த பாலை சேர்த்துருங்க. இந்த பால் கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த ஜவ்வரிசி சேமியா வேகணும், இன்னும் 1/4 வேகணும். கூடவே இந்த பாலும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சீக்கிரமாக நமக்கு கொதிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஜவ்வரிசி சேமியா நல்லா வெந்துருச்சு, பாலும் ஓரளவு நல்ல திக்காகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த சமயம்தான் நம்ம இதுக்கு இனிப்புக்கேற்ற சர்க்கரையோ இல்லை மற்ற சாமான்களோ சேர்க்கணும். நான் இன்றைக்கி இந்த பாயசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறப்ப நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மட்டும்தாங்க போட முடியும். இதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்த்தா பால் வந்து நமக்கு திரிஞ்சு போயிடும். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. சப்போஸ் நீங்கள் சர்க்கரை போட போகிறீங்க அப்படின்னா சர்க்கரை போட்டதுக்கப்புறமா லைட்டாக நமக்கு தண்ணியான மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். பட் கண்டென்ஸ்டு மில்க் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி நல்லா வந்து கொதித்து ஓரளவு மேலாக்கில் லேயர் வந்திருக்கு பார்த்தீங்களா. கடைசியாக இதில் வந்து நெய்யில் தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு, திராட்சை, இல்லை உங்களுக்கு சாரப்பருப்பு கிடச்சிதுன்னா சாரப்பருப்பும் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அளவுகள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.
அடுத்ததா ஒரு மூணு ஏலக்காவை பொடிச்சிட்டு கடைசியாக சேருங்க. முன்னாடியே சேர்க்கறத விட இப்போ சேர்த்தோம்னா பாயசத்தோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா களி மாதிரி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கீங்கன்னா இப்போ குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சூடாக ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக திக்காக இருக்கும். அந்த சமயம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் காய்ச்சின பாலை வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு நீங்கள் குதிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.